கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, குளித்துறை மறைமாவட்ட தேனருவி ஊடகம் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டின் பொது காலம் 30வது ஞாயிறிலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்வில் விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது, ஏன் ஊடகங்களும் எழுச்சி பெற்றுவிட்டது. ஆனால் பல நேரங்களில் நம்முடைய உறவு வாழ்வில் ஏனோ விரிசலும் பிளவுகளும் பிரிவினைகளும் அதிகமாக இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மட்டுமல்லாமல் உறவுகளிடையே விட்டு கொடுத்தல் இல்லை. மட்டுமல்லாமல் ஊடகங்களும் நாம் வாழுகின்ற சமுதாயங்களும் நமக்கு முன் வைக்கின்ற போலி மாதிரிகைகளை முன்மாதிரியாக வைத்து நாம் வாழுகின்ற போது அப்படிப்பட்ட வாழ்வை வாழ முடியாமல் பல நேரங்களில் சோர்விலும் விரக்தியிலும் ஏன் வாழ்கின்றோம் என்ற ஒரு எதிர்நோக்கற்ற தன்மையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது இன்றைய வாசகங்கள் நம்மை எதிர்நோக்கோடும் நம்பிக்கையோடும் வாழ்வதற்கான அழைப்பை தருகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே பாபிலோனிலே அடிமையாக இருக்கின்ற இஸ்ரேல் மக்களை கடவுள் மீண்டும் மீட்டு தங்களுடைய நாடுகளில் சேர்ப்பதாக அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்றார். பார்வையற்றோர், ஊனமுற்றோர், கருவுற்றோர், இன்னும் பலதரப்பட்ட மக்களை அவர் கூட்டி சேர்ப்பதாகவும் அவர்களுக்கு புது வாழ்வை கொடுப்பதாகவும் அதிலும் சிறப்பாக நீரோடம் நடப்பட்ட மக்களை போல் அவர்கள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையை இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எரேமியா வழியாக இறைவன் நமக்கு தருகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்ற போது மார்க்கு நற்செய்தியாளர் திமேயுவின் மகன் பார்த்திமேயு பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்ற இடத்திலிருந்து இறைமகன் இயேசுவை நோக்கி கதறி கூக்குரல் எழுப்பதையும் இறைமகன் இயேசு அவருக்கு மீண்டும் பார்வை அளிப்பதையும் நாம் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்கின்றோம். பிரியமானவர்களே, பல நேரங்களில் நாமும் பார்வையற்றவர்களாக அல்லது பார்வை தெளிவில்லாதவர்களாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய வாசகங்களிலிருந்து இரண்டு பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இஸ்ரேல் மக்களை போல நம்முடைய வாழ்விலும் எதிர்நோக்கும் நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கின்ற போது நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, கடவுள் என் வாழ்வில் இருக்கின்றார். நான் ஒருவேளை வேலை செய்வதற்கான முயற்சி எடுக்கலாம், அதில் தோல்வி உறலாம். பணம் சம்பாதிப்பதற்காக முயற்சி எடுக்கலாம், அதிலும் தோல்வி உறலாம். புதிய வீடு கட்ட வேண்டும் அல்லது தொழில் கூடம் தொடங்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கலாம், அதிலும் தோல்வி உறலாம். இப்படி வாழ்வில் தோல்வி உறுகின்ற போது, விரக்தி அடைகின்ற போது கடவுள் நம்மோடு உடன் பயணிக்கின்றார். நம்முடைய வாழ்வை மீண்டும் புதுப்பிப்பார் என்ற நம்பிக்கையும் எதிர்நோக்கியும் கொண்ட மக்களாக வாழ முயற்சி எடுப்போம். இரண்டாவதாக, பணம், செல்வம், புகழ் என்பதுதான் என்னுடைய வாழ்வின் ஆதாரம் என்று இருக்கின்ற நாம் கடவுளை மறந்து வாழ்கின்றோம் என்றால் நாம் இன்றைய நாளில் புது பார்வை பெற வேண்டும். கடவுள் நம்முடைய வாழ்வில் இல்லை என்றால் சம்பாதிக்கின்ற பணமாக இருக்கலாம், தேடி வைத்திருக்கின்ற புகழாக இருக்கலாம், அவையெல்லாம் ஒன்றும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பலவும் கற்று பண்டிதராக இருக்கின்ற நாம் இந்த பார்வையற்ற பார்த்திமேயு இறைமகன் இயேசு தன் அருகில் வந்தபோது, ஐயா தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று அவரை அடையாளம் கண்டுகொண்டது போல நாமும் இயேசுவை நம்முடைய வாழ்வில் அடையாளம் கண்டுகொள்கின்றோமா? அவர் வெறுமனே இயேசுவிடமிருந்து ஒரு நலனை பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக தன்னுடைய உடல் ஊனத்திலிருந்து அல்லது பார்வையற்ற தன்மையிலிருந்து முயற்சி எடுக்கின்றார். அந்த இடத்திலிருந்து துள்ளி குதித்து தன்னால் முடிந்தவரை கத்தி இயேசுவுடைய பார்வையை தன் மீது பதிய செய்து புது பார்வையை பெற்றுக்கொள்கின்றார். எனவே நாமும் நம்முடைய வாழ்வில் பல முயற்சிகளை எடுத்து இறைவனுடைய அருளையும் கொடையையும் பெற முயல்வோம். மட்டுமல்லாமல் புது பார்வை பெற்று நம்முடைய வாழ்வை நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் முன்னெடுத்து செல்வோம். இறைவன் நம்மோடு இருக்கின்றார். ஆமீன். மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, இஸ்ரேல் மக்களுக்கு நம்பிக்கை அளித்தது போல, பார்வையற்ற பார்த்திமேயுவுக்கு புது பார்வை கொடுத்தது போல, நாங்களும் பார்வை தெளிவு பெற்று உம்முடைய உடனிருப்பை எங்களுடைய வாழ்வில் கண்டுகொள்ள உம்முடைய ஆசீரை தந்து எதிர்நோக்கோடும் நம்பிக்கையோடும் வாழ துணை புரியும். ஆமீன்.